ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் வெத்தலை வள்ளிக்கிழங்கை எப்படி சாப்பிட்லாம், எப்படி அவிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வெத்தலை வள்ளிக்கிழங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் வீடியோ. இது வந்து டயபெட்டிக் சுகர் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்லது, பிபி இருக்கிறவங்களுக்கு நல்லது, எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தேவை அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதுவும் சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ இந்த வெத்தலை வள்ளிக்கிழங்க நல்லா அலம்பிடுங்க, மண் இருக்கும், நல்லா அலம்பிட்டு தோல் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சில கிழங்கு வந்து ஒரு விசில் இல்லை ரெண்டு விசிலில் வெந்துடும், அப்படி இல்லைன்னா இன்னொரு விசில் திறந்து பார்த்துட்டு வேகலைன்னா இன்னொரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தோலை வந்து நல்லா பீல் பண்ணியோ இல்லை அருவாமனையிலையோ தோலை எடுத்துக்கோங்க. நல்லா அலம்பிடுங்க, நான் நல்லா அலம்பிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம தோலெலாம் நல்லா செதுக்கி எடுத்தாச்சு. எடுத்த உடனே எப்படி கலர் மாறுது பாருங்கள். இதை நல்லா இது குழகுழப்பு தன்மையோடு இருக்கு பாருங்கள், பிசு பிசுன்னு. இந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் நல்லா அலம்பி எடுத்துடணும். ஒரு நாலஞ்சு தடவை அலம்பி எடுத்துட்டு இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். இப்போ நான் நல்லா அலம்பிட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் நல்ல ஒரு நாலஞ்சு முறை அலம்பிட்டேன். அந்த கிழங்கு தோல் சீவும் போதே அந்த வழவழுப்பு தன்மை நிறையவே இருக்குது, அதனால் நல்லா அலம்பிட்டு குக்கரில் நம்ம எப்பயுமே இந்த ஆளுவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அவிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்துப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் இந்துப்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க, ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்துப்பு யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது, முடிகிறவங்க யூஸ் பண்ணுங்கள். முடியாதவங்க வந்து நான் வந்து உப்பை வந்து வறுத்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சுட்ட புளி வறுத்த உப்புன்னு, அந்த மாதிரி உப்பை வறுத்துட்டு நீங்கள் ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணாலும் சந்தோஷம்தான், நல்லது உடம்புக்கு. அதே உப்பை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேணுன்றவங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அது சிம்பிள் தான், புளியை வாங்கிட்டு வந்தோம்னா பிரித்து தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு கடாயில் போட்டு வெறும் கடாயில் சிம்மில் வச்சு வறுத்துட்டு அதை மாதிரி உப்பையும் வறுத்து கொட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா சில மெனக்கெட்ட வேலைகள் பண்ணித்தான் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன் உப்பு, சேர்த்துருக்கேன். அரை உப்பு போட்டுக்கோங்க, எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதில் வந்து அபரிமிதமான சத்துக்கள் இருக்குங்க. நான் அந்த வீடியோவில் சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன், ஆனால் முக்கியமாக வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க. அது பேஷண்ட்டுன்னு சொல்கிறத விட சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்கலேருந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வெத்தலை வள்ளிக்கிழங்கை தாராளமாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதை நம்ம இப்போ மூடி போட்டுட்டு நான் ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வெத்தலை வள்ளிக்கிழங்கை எடுத்துட்டோம், ரெண்டு விசிலே போதுமானதுங்க, கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, அதுக்குள்ளே ரெண்டு பீஸ் காலி சாப்பிட்டாச்சு. எடுத்து வச்சோடனே நம்ம ஆளுவள்ளிக்கிழங்கு வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி வயதானவங்க இந்த மாதிரி கிடச்சிதுன்னா அவிச்சு சாப்பிட்டுக்கலாம், அவங்களால வேறு எந்த ரெசிபியும் செய்ய முடியாட்டாலும். நம்மளுக்கு இதில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு தேவை, அது எந்த வகையில் சாப்பிட்றோம் அப்படின்றதில் இது சத்துக்கள் நமக்கு வந்தால் போதும். இதையே அப்படியே நீங்கள் பொடி பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி நல்லாயிருக்கும், அப்படியும் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி கிரேவி பண்ணலாம், குருமா மாறிட்டு இதை கட் பண்ணிட்டு நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுவோம் அதை மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும், இதை மாதிரி ஒரு ஆஃப் பாயில் போட்டு துருவிக்கணும், அதாவது ஒரு விசில் வச்சா போதும். நல்லா துருவிக்கிட்டு அடை அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அரைச்ச பிறகு இதை வந்து என்ன பண்ணோம், ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துக்கணும், அடை ஊற்றிக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. இப்போ இந்த வெத்தலை வள்ளிக்கிழங்கை இது மாதிரி அவிச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எதுவுமே முடியல அப்படின்னா நீங்கள் வேவிச்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ இந்த வெயில் காலம் வந்துருச்சுங்க, உணவு வந்து விலை மலிவானதும் பாருங்கள், எல்லா விலையும் தாறுமாறாக ஏறுதுங்க. அதாவது விலை மலிவாகவும் இருக்கணும், நம்ம உடம்புக்கு வந்து சத்தாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் காஸ்ட்லியான பொருளை தேடி போகாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற உணவே நல்லா சாப்பிட்டா போதுங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நீர் ஆகாரம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பழையது நீர் ஆகாரம், இது வந்து பேப்பர்லேயே வந்திருக்கு பாருங்கள், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் படிச்சிங்கன்றது தெரியல, நான் அந்த கட்டிங் இருந்தால் உங்களுக்கு எடுத்து நான் வீடியோ கூட ஆட் பண்ண பார்க்குறேன். நீர் ஆகாரம் வந்து எவ்வளோ பெரிய மகத்துவத்தை, எவ்வளோ பெரிய உடம்பு நோய்களை நம்மளுக்கு க்யூர் பண்ணுது அப்படின்றத பதிவே பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சியிலையும் பண்ணியிருக்காங்க. இந்த வெயிலுக்கு வந்து நீர் ஆகாரம் சாப்பிடுங்க. நாங்கள் டெய்லி வந்து நைட்டு சாதம் வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு அந்த வடித்த கஞ்சி கொஞ்சம்
தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சிடுறோம். டெய்லி ஒரு சொம்பு எழுந்த உடனே அந்த நீராகாரத்தை அரவுக்கு போட்டு சாப்பிட்றோம். எங்கள் வீட்டில் போகிறவங்க ரெண்டு பேருமே வந்து ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாமே பழையது தான் காலைல சாப்பிட்டு போகிறாங்க, ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி சாப்பிடுங்க, நீராகாரம் நிறைய எடுத்துக்கோங்க. கேழ்வரகு கூழ், யார் யாருக்கு ஒத்துக்குமோ கேழ்வரகு கூழ், சாமை கஞ்சி, திணை கஞ்சி, எதாக இருந்தாலும் லிக்யூட் ஃபார்மில் கொஞ்சம் எடுத்துக்க பாருங்கள், உடம்புக்கு நல்லதும் கூட. நார்ச்சத்து உள்ளதாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீனும் தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீனும் நிறைய சேர்த்துக்க பாருங்கள். என்னை கேட்டிருந்தாங்க வெந்தயம் எப்படி ஈஸியான முறையில் முளை கட்டுவது அப்படின்னு. நான் கண்டிப்பாக அதை பதிவு பண்ணுறேன். வேறு எந்த இதுவும் தேவையில்லைங்க, பொருளெல்லாம் அது இதுன்னு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு காட்டன் துணி இருந்தால் போதும், அழகாக முளை கட்டிடலாம். முளை கட்டிட்டு திரும்ப இட்லி மாவு அரைச்சி வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாதுங்க. அந்த பதிவும் வந்து ஒரு புக்கில் நான் படித்தேன். அது என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அடிக்கடி என்னோடய வீடியோஸில் சொல்கிறது தான், இட்லிக்கு ஊற வைக்கிறோமா இப்போவே அதை காலி பண்ணிவிடுங்க. ஒரு ரெண்டு வேலை மிஞ்சினா மூணு வேலை, அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. அது சிறுதானியம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இட்லி ஒரு வேலை தோசை. அதுக்கப்புறம் அந்த புளிச்ச மாவை சாப்பிட்றதுனால தான் தேவையில்லாத நோயெல்லாம் வருது, மூட்டு வலி வர்றது, வயிறு வந்து உப்புசம், வயிற்று நோய்கள் வர்றது, இது எல்லாமே அதனால தான். நான் இட்லி தாங்க சாப்பிட்டேன், எனக்கு ஒத்துக்கலை. நான் இட்லி மேலே தப்பு கிடையாது, அந்த மாவு மேலே தான் தப்பு. இதுதான் என்னோடய வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே வரேன். அது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அது நுழையும் போதே அந்த புளிச்ச வாசனை கேட்லே அடிக்கும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா எப்படி அது உடம்பு ஏற்றுக்கும்னு எனக்கு தெரியல. சரி, இதை நான் சொல்கிறேன், இது பிடிச்சிருக்குன்றவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் டாக்டர் அப்படின்னா டாக்டருக்கு நோய் வராதா? டாக்டரும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் நோய் வரும். ஆனால் அந்த சிவியாரிட்டி வந்து கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கெங்கேயோ போயிட்டோம், இந்த டாபிக் எடுத்து எங்கெங்கேயோ போயிட்டோம். இப்போ இதுக்கு வருவோம். வெத்தலைவள்ளி கிழங்க இதை மாதிரி அவிச்சு சாப்பிடுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அவிச்சு சாப்பிடுங்க. அவிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கிடைச்சதுன்னா அவிச்சு சாப்பிடுங்க, கிடைக்குதான்றது எனக்கு தெரியல. கிடைச்சி அவிச்சு சாப்பிடுங்க, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து நம்மளுக்கு உடலுக்கு தேவை அப்படின்னா தேடி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க, வேறு வழி கிடையாது. எது எதுக்கோ தேடி போகிறோம், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தேடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. ஓகேங்களா? தேங்க்யூ.